SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 மிசோரத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் மிசோ தேசிய முன்னணி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் சட்டசபைக்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அம்மாநிலத்தில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 21 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டிய நிலையில் மிசோரத்தில் ஆளும் கட்சியான மிசோ தேசிய முன்னணி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. அதே சமயம் எதிர்க்கட்சியான சோரம் மக்களின் இயக்கம் பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. சோரம் மக்களின் இயக்கம் கட்சி 26 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதேவேளை ஆளும் மிசோ தேசிய முன்னணி கட்சி 10 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மேலும் பாஜக 3 இடங்களிலும் காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளது. 21 தொகுதிகளை கைப்பற்றினால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையில் சோரம் மக்கள் இயக்கம் கட்சி 26 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளதால் அக்கட்சி வெற்றி பெற்று மிசோரத்தில் ஆட்சியை கைப்பற்றலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.